வணக்கம், நான் டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். எப்பயுமே வந்து பேரண்டிங் வீடியோஸா போடுவேன். இந்த கப்பல் கோல்ஸ் கொஞ்சம் நான் போடவே இல்லை. இன்னைக்கு ஒரு பாயிண்டோட சொல்ல நினைச்சேன். அந்த அது டிசர்விங்கான கப்பல் வந்து வந்திருக்காங்க, அதனால அவங்களுக்காண்டி போடுறேன். என்னன்னா, மௌனம், அமைதி. உங்களுடைய பயங்கரமான ஒரு மன அழுத்தம், கவலை இருக்கு. உங்க ஹஸ்பண்ட் பண்ண ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, கத்தி சண்டை போட்டு அழுது உங்க வார்த்தைகளால பேசுறதுல அமைதியா இருந்து காரியம் சந்திக்கலாம் அப்படின்றது எடுத்துக்காட்டா ஒருத்தவங்க பேசாம வந்து இப்ப விசா வந்திருக்கு, டிக்கெட் வந்திருக்கு, வெளிநாட்டுக்கு வேற போறாங்க. இது நான் எல்லாருமே சொல்ற விஷயம் தான். நீங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் வார்த்தைகளால சண்டை போட்டு உங்களுடைய எல்லா வலியும் அவங்க கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்தி நான் கோவமா இருக்கேன் அப்படின்னு புரிய வைக்கிறதுல நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா, மௌனமா இருந்தீங்கன்னா எப்பயுமே தொடர்ந்து பேசுமே நம்ம கிட்ட, இல்ல எப்பயுமே நம்ம கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுமே, எதுனாலும் சண்டை போட்டுருமே, பேசாம இப்படி அமைதியா இன்னும் விருத்தி ஆயிடுச்சோ, முக்தி நிலை அடைஞ்சிச்சோ அப்படின்னு நினைச்சு அவங்க வந்துட்டு இது பண்ண. உங்களோட மௌனம் புரிய வைக்காத வழிய நீங்க பேசுற வார்த்தைகள் புரிய வைக்காது. நம்ம பெண்களுக்கு, நம்ம தமிழ்நாட்டு பெண்களுக்கு வந்துட்டு நம்ம ஆயா தாத்தா சொல்லி தரல, இது எனக்கு சொல்லி கொடுக்கலங்கண்ணா, எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க வாழ்க்கையில. நான் வந்து இது ரொம்ப லேட்டா கத்துக்கிட்டேன். சோ என்னுடைய நான் என் ஐஷுக்குலாம் எனக்கு சொல்லி கொடுக்குறேன். ஐஷு, அதாவது இப்படி நடந்துச்சு, அன்னைக்கு இது நினைச்சு அது நினைச்சு பயங்கரமா ஜஸ்டிஃபை பண்ணி தன்னோட நியாயத்தை எல்லாம் இது பண்ணி நான் கரெக்ட், நீங்க தப்புன்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணல. அந்த மாதிரி இந்த உலகத்துல யாரையுமே நான் கரெக்ட், நீங்க தான் தப்புன்னு ப்ரூவ் பண்ணவே முடியாது. சொல்றீங்களா, நல்லா அம்மா இருந்திருக்காங்க, கேட்கல இவங்க கண்டிப்பா. அது வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதை பேசும். நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தவங்களுக்கு நம்ம போய் நம்ம கரெக்டா அவங்க தப்பு, நீங்க தப்பு அவங்க கிட்ட ப்ரூவ் பண்ணவே முடியாது. அவங்க தன்னை நியாயப்படுத்திட்டே தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும். நீங்க வந்து ஒரு விஷயம் தான் பண்ணலாம், என்னன்னா நீங்க வந்துட்டு அமைதியா, மௌனம், நான் ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கேன்றத நான் அமைதியா இருக்கும் போது புரியாத என்னோட காதல் கனவு இருக்கு, நான் மணிக்கணக்கா கத்தி அழுது சண்டை போட்டு அந்த இடத்த நாஸ்தி பண்ணா புரிஞ்சிருது. நான் கத்தி அழுது சண்டை போட்டு நாஸ்தி பண்ணி அவங்க வந்து பயங்கரமா பிரச்சனை பண்ணி ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகுதுல, அதுல அவங்க 100% ஹாப்பியா இருக்க மாட்டாங்க. அதே நம்ம பேசாம அமைதியா இருக்க நம்ம மௌனம். இன்னொன்னு தெரிஞ்சுக்கலாம், 2 விஷயம். நான் ஒரு விஷயம் எனக்கு ஹர்ட் ஆயிருக்கு, நான் கஷ்டமா இருக்கேன், நான் மௌனமா இருக்கேன், நான் அமைதியா இருக்கேன். அது ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணலன்னா அவர் நம்ம ட்ரூவா லவ் பண்ணலன்னு கூட அர்த்தம். அமைதியா இருக்கா, சோகமா இருக்கா, பேசாம இருக்கா, வந்து ஏதோ மனசு டிஸ்டர்ப் ஆயிருக்கா அப்படின்னு ஒரு கணவருக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அது புரிஞ்சும் வந்து உனக்கே சோகமா இருக்கு, என்ன ஆச்சு, உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்காத ஒரு கணவர் வந்துட்டு உண்மையாவே அந்த மனைவியை நேசிக்கல, உண்மையாவே ஐயோ இது தொல்லை, இது வந்து அந்த மீம்ஸ் போடுற மாதிரி அவங்க ஒரு பேர்டை தான் வச்சிருக்காங்க. காதல்னு ஒண்ணு இருந்ததுன்னா நீயே சோகமா இருக்கு, உனக்கு என்ன கஷ்டமா, பேசலாம் அப்படின்ட்டு வந்துடும். நம்ம கேர்ள்ஸ்க்கு என்னன்னா நம்ம சரியா சொல்லி பாருங்க, மேனுபேக்சரிங் டிஃபெக்ட்டுங்க சரியா சொல்லி தரல. சின்ன வயசுல வந்து எதுனாலும் அழுது அழுது சண்டை போடணும், அழுது அழுது சின்ன வயசுல அம்மா அப்பாக்கு கப்பாட்டு லைட்டா இருந்து இப்படி கம்மி தொடச்சோடிக்கப்பா ஆஹ் என் பக்கம் அழுதுட்டாலே உருகி பாலாறு தேனாறு ஓடி கேட்டதுக்கு 2 பொருள் எக்ஸ்ட்ராவாலாம் வந்து நம்மளுக்கு நிறைவேற்றுவாங்க. நம்மளாம் சின்ன ஒரே ஒரு தடவை எங்க அப்பா அப்படி கணக்குல அடிச்சிருக்காரு. அந்த ஒரு விரல பெண் ஸ்கெட்ச்ல பார்டர் மார்க் பண்ணிட்டு ரொம்ப நாள் இதே எங்க அப்பா கிட்ட போகும்போது இப்படியே போவேன். ஒரே ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை. அது வந்து எங்க அப்பா எனக்கு இப்ப கூட ஞாபகம் இருக்காது. ரொம்ப சின்ன வயசுல ஒண்ணு இல்ல, சேட்டை பண்ணிட்டு ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு விளையாட போனோமோ ஏதோ சொல்லாம போயிட்டோம், விளையாட ரொம்ப நேரம் கழிச்சு வந்தோம். அப்ப இது பண்றாங்க, அந்த ஸ்கெட்ச்ல பார்டர் கண்ணாடியில போய் பார்த்து மார்க் பண்ணிட்டு, டேடி உங்க ஃபிங்கர் பிரிண்ட், டேடி உங்க ஃபிங்கர் பிரிண்ட், எங்க அப்பா அப்படியே கண்ணீரா ஊத்தி பாருக்கு அடிச்சுட்டேன்னு சொல்லி. நான் வந்து அதுவும் லைட்டா தான் இடிச்சுக்கும், நொண்டி நொண்டி வேற நடந்துக்காப்போம். இப்ப இருக்கிற நம்ம குழந்தைங்க அதெல்லாம் பண்றாங்க, அதை நம்ம என்ஜாய் பண்ணி ரசிக்கல. ஆனா நம்மளுக்கு என்ன சொல்லி தரலன்னா, பின்னாடி வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஆகுதுன்னா உன்னோட மௌனம் காமிக்காத ஒரு இம்பாக்ட, உன்னோட வார்த்தைகள் பெருசா காமிக்காதுன்றது ஆணைத்தரம். இப்ப நான் சொல்லி 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 மேம் இப்ப எப்போ 9 இயர்ஸ் ஆகுது, இப்பதான் அவ எதுனாலும் கத்தி அழுகிறது சண்டை போடுறது அது குறைச்சிருக்கா.
இது மாதிரி நமக்கு குழந்தைலேருந்தே சொல்லிட்டே வந்திருந்தா மேபி இப்ப நம்ம இவ்வளவு பேச மாட்டோம்ல, பேசியிருக்க மாட்டோம்ல. கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சுதான் புரிஞ்சிச்சு நம்ம வந்து பயங்கரமா இப்ப எல்லாம் ஒண்ணு இல்ல பேசாம அமைதியா தான் 2 செகண்ட் அங்கிட்டு ஒரு டிஃபரன்ஸ் நம்ம பாத்துறோம். அந்த டிஃபரன்ஸ் இல்லாதப்ப ரியலைஸ் பண்றோம் எவ்வளவு கேர்லெஸ்ஸா நம்மளோட வேல்யூ இருக்கு, நம்மள வந்து எவ்வளவு அலட்சியமா டேக்கிட்டு இருக்கிறாங்க. மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, இதுதானே நம்மளோட வேற யாரும் இல்ல, நம்மளோட அடிமை, நமக்கு வாய்த்த அடிமை என்னன்னாலும் நம்ம மனசுல டீப் மைண்ட் என்ன இருக்கும் அதே தானே இருக்கும். பை கிளாஸ் அப்ப வந்துட்டு ஐஷு இங்க வாமே, ஐஷு இங்க வாமே, இங்க 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 வாங்க. நடக்கலாம் என்னோட சொந்த அப்பா கூட பிறந்த தங்கச்சி பொண்ணு லட்சம் லட்சம் பயங்கர க்ளோஸ் நாங்கள் ரெண்டு பேரும் உயிர். அவ இன்னைக்கு கூட அவளோட மெமரிஸ் என்ன அவ்வளவு ஹார்ன் பண்ணுது, ஏன்னா குழந்தைகள் நானே இப்ப பாதி இருக்கும்போது நாங்க ரெண்டு பேரும் அப்படி விளையாடி இருக்கோம், அவ்வளவு ஓடி பிடிச்சி விளையாடி இருக்கோம், அவ்வளவு எனக்கு அவளுக்கு அவ்வளவு ஒரு நான் ரொம்ப மிஸ் பண்றாங்க. இப்ப கூட ரொம்ப குண்டா இருப்பா, அவளை வந்துட்டு டீஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவள் சூசைட் பண்ணி இறந்துட்டான் சரிங்களா. எனக்கு வந்து இது என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சது. நான் சமீபத்துல ஒரு முஸ்லீம் ஃபேமிலி தான் என் கிளினிக் வந்திருந்தாங்க, அவங்க அந்த பொண்ணு கருப்பா இருக்கு, முஸ்லிம்ஸ் எல்லாமே கலரா இருக்கும் அந்த வீடியோ பாத்தீங்களா. நான் அதுக்கு வந்துட்டு எது என்னோட பியூட்டி ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் பண்ணலங்க, நான் வந்து சாதாரண இந்த சமையல் அறையில இருக்கிற உளுத்தம்பருப்பு நல்ல பயிற்சி உளுத்தம்பருப்பு தான் தேய்ச்சி குளிப்பாட்டு இருக்கு. இப்ப என்ன தேய்ச்சி குளிச்சுட்டு மஞ்சள் வசம்பு உளுத்தம்பருப்பு அதுதான் பால்ல மிக்ஸ் பண்ணி போட்டு தேய்ச்சி குளிப்பாட்டுறேன். இது வந்து அந்த அம்மாவுக்கு டிப்ஸா சொன்னேன், வேற ஒண்ணுமே சொல்ல. நான் இது என்னோட ஒரு ப்ராடக்ட் எடுத்து வித்திருந்தா எனக்கு ஒரே பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அதுல போட்டா கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டி என்னென்னவோ சொல்லி ஸ்டூபிடிடா அது இது அங்க போய் அந்த திட்டாங்க. அவங்க ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா எல்லாம் லிப்ஸ்டிக் போட்டு ஃபில்டர் போட்டு போட்டோ, ஏமா பியூட்டியே முக்கியம் இல்லைன்ற, கலரே முக்கியம் இல்லை, என்ன அந்தந்த வார்த்தையில திட்ட, நீ ஏமா உன் ப்ரொஃபைல வந்துட்டு ஃபில்டர் போட்டு போட்டோ எடுத்திருக்க, நீ ஏன் லிப்ஸ்டிக் போட்டு எடுத்திருக்க, நீ நான் எதுவும் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன். ஒரு குழந்தைக்கு கலர் முக்கியமே இல்ல, அழகு முக்கியமே இல்ல, நான் ஏன் இவ்ள வந்துட்டு எப்பயுமே குண்டச்சி குண்டச்சி குண்ட மாதிரி குண்டா இருக்கா இந்த கை குண்டு கையா நாளை பின்ன இவ வளர்ந்து நான் இல்லாத ஒரு உலகத்துல வரும்போது இவளை யாராவது பாடி ஷேவிங் பண்ணா அப்படின்னு போய்வா. ஏன்னா இவ பேட்மிண்டன் பிளேயர் விளையாடுறா, கிரவுண்ட்ல விளையாடுறா, நாளைக்கு இவ கருப்பா இருக்கேன்னு சொன்னா, இல்ல குண்டா இருக்கேன்னு சொன்னா, இல்ல இவளை வந்துட்டு வயிற்று வச்சு கிண்டில் பண்ண, நான் இவளை மேக்ஸிமம் என்னெல்லாம் கிண்டில் பண்ணுவாங்க, என் குண்டு குட்டி அவ்வளவு கொஞ்சுவேன், குண்டோ குண்டோ அப்படின்னு கூட இருக்கு. அவ்வளவு நான் எவ்வளவு ரசிச்சு ரசிச்சு கூப்பிடுறேன். எவ்வளவு சின்ன வயசு ஐஷு வச்சு ஒரு வீடியோ போட்டேன், பானை போல வயிறு தும்பிக்கை போல மூக்கு அதெல்லாம் வச்சு, அதாவது என்னோட லட்சோட டெத் வந்து என் மனசு அவ்வளவு இம்பாக்ட் பண்ணிச்சு. நான் வந்து அவ்வளவு தூரத்துக்கு அது வந்து ஒருத்தவங்க பாடி ஷேமிங்ல இறந்தே போயிருவாங்களா, அவ அவ்வளவுதானே என்னடி இருக்கு இதுல லைஃப்ல எவ்வளவோ இருக்கேடி, நான் அவ்வளவு ஒரு வலி என் மனசுக்குள்ள, நான் அவ்வளவு ஒரு மிஸ் பண்றேன். இந்த வயசுல பிறந்ததுல இருந்து கூட வளர்ந்த ஒரு அத்தை பொண்ணு பார்த்தே வளர்ந்த ஒருத்தி, நம்ம திடீர்னு நம்ம வாழ்க்கைய விட்டே இல்ல, அதுவும் எப்ப 20 வயசுக்கு மேல அப்படி பார்த்தோம்னா என்ன புரிதல் இருக்கு, இவளுக்கே இந்த மெச்சூரிட்டி இல்ல, நம்ம புரிதல் இருந்தா ஏன் புரியலன்ட்டு. அப்ப நான் வந்து இந்த பாடி ஷேமிங் தான் மேக்சிமம் நம்பர் ஆஃப் டெத்ஸ் காஸ் பண்ணது. நான் இவளை எப்பயுமே அப்படிதான் கூப்பிடுவேன், ஆனா இவ இல்லைன்னு சொன்னேன், இவ குண்டச்சின்னா அர்த்தம் தெரிய மாட்டேன், அவ எவ்வளவு ஒல்லியா இருக்கா, ஏன் அவளை குண்டச்சி, நாளைக்கு பின்ன யார் அவளை என்ன சொல்லி கூப்பிட்டா கூட, ரோட்லயே போறா அவளை ஏதாவது ஒண்ணு சொல்லி கேள்வி பண்ணா கூட, என்ன சொல்லி பேசினா கூட, அது வந்து அவளை அப்படின்ட்டு போனோம். விளையாடும் போதே பாய்ஸ் டீஸ் பண்ணா, இவ விளையாடுறா கிரவுண்ட்ல போயிட்டு, யாரும் ஒரு 4% இவளை வந்துட்டு கேள்வி பண்றாங்களோ இல்ல கிண்டல் பண்றாங்களோ டீஸ் பண்ணாங்கனாலோ, இது வந்து ஒருத்தவங்க நம்மள வார்த்தைகளால சொல்றதுனால நம்ம அப்படி ஆயிட மாட்டோம், அது முக்கியம் இல்ல, அழகு முக்கியம் இல்ல, நம்ம ஆரோக்கியமும் அறிவும்
மன அமைதி தான் முக்கியம். இந்த மூணு தவிர இந்த உலகத்துல வாழ்க்கையில எதுவுமே முக்கியம் இல்ல. நம்மளோட அப்பியரன்ஸோ நம்ம முக்கியவாசி எல்லாரும் போய் மொட்டை அடிச்சுப்பாங்க. 99% மொட்டை அடிச்சு நிறைய பேர் கேட்பாங்க, உங்க பொண்ணு அவ்வளவு அழகா இருக்கால நீங்க வந்து ஏன் அவளை மொட்டை அடிச்ச மாதிரி வைக்கிறீங்க, ஏன் முடி வளர்க்கலாம். நான் சார் அதுக்கு ஐஷ்யூ, நான் இப்ப ரீசெண்டா இருக்கேன், இவதான் போய் 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 மொட்டை அடிச்சு வந்துடுவான். நான் அப்ப அவன்கிட்ட சத்தியம் வாங்குவேன், மொட்டை அடிக்க கூடாது. குண்டச்சி சொல்லு, மொட்டை அடிக்கிறதுக்கு என்ன காரணம் சொன்னா, முடிக்கு என்ன சொன்னா, அழகுக்கு என்ன சொன்னா, நீ காலையில சாப்பிட்டு இருப்பது ஏதோ பார்பர் ஷாப்ல ஒட்டி வச்சிருக்காங்க, எழுதி வச்சுதான் படிச்சேன்னு சொன்னாங்க, நீ காலையில சாப்பிட்டு இருக்கும்போது. முதியோர் இல்லத்துல என்ன சொன்னாங்க, முடி முக்கியம், மண்டைக்குள்ள இருக்கிற மூளைதான் முக்கியம். அடிக்கடி அடிக்கடி சொல்வியா, ஆமா இந்த முடி ஏண்டி இருக்கு, ஆசையா இருக்காதா, எல்லாரும் அவங்க பிள்ளைங்க மேக்கப் பண்ணி கூட்டுறாங்க ஃபங்க்ஷன்ஸ்க்கு. அப்போ இப்ப பர்த்டே அன்னைக்கு மொட்டையில இருந்தா போ, அவளே போவா பக்கத்துல இருக்க பார்பர் ஷாப்ல, அவளே போய் மொட்டை சொல்லிப்பா. எனக்கு அப்படியே அழுகழுக கோபமா வரும், விளையாடும் போது கிரவுண்ட்ல வேர்க்குது, கச கசன் இருக்கு, தலை சிக்கா இருக்கு, போயிட்டு பெயின் ஒரு பெயின் கொஞ்சம் மொட்டை அடிச்சு. ஐஷு நீ எனக்கு ஆசையா இருக்கு, நீ எனக்கு என் பொண்ணுக்கு அழகா ட்ரெஸ் பண்ணணும்னு பிளீஸ் மா, மட்டன் அழகிற முடி முக்கியம் இல்ல, மட்டன் இருக்க மூளைதான் முக்கியம். ஏ தயசதி நான் சொல்லணும், நீ நான் தண்ணி அம்மா, எனக்கு என் பொண்ணுக்கு அழகா ட்ரெஸ் பண்ண ஆசையா இருக்கு பிளீஸ் ஐஷாஸ்லா. அம்மா நம்மளுடைய ஆக்டிவிட்டி இருக்குல்ல, நம்ம செய்யற செயல் அதாம்மா அழகு, பாக்குறதுக்கு இருக்கிறதுல அழகில்லம்மா, ஏதாவது சொல்லிட்டு போவாங்க. பாசிங் க்ளவுட் மாதிரி இவ்வளவு கூலா, இவ்வளவு கேர்லெஸ்ஸா, இவ்வளவு ஒரு விஷயமா மைண்ட் பண்ணிக்காம ஐஷா அஸ்வின்ன்றது காரணம் வந்து இந்த பாடி ஷேமிங்கோ, இந்த அப்பியரன்ஸோ, இந்த அழகோ பெருசா முக்கியம் இல்லைன்னு ஆள் மனசுல ஸ்ட்ராங்கா குழந்தைய பதிச்சு. மூணு வயசு இருக்கும் நீ வந்துட்டு அந்த இப்ப ஒருத்தவங்க ரொம்ப குண்டா பாக்குறானா, அவங்க நம்ம ஒல்லியா இருக்கோம், அவங்க குண்டா இருக்கும், இவளே பார்க்க மாட்டா, ஏன்னா இவளையே நான் குண்டச்சுதான் கும்பேன். இவளையே நான் ஸ்டாக்ஸ்க்கு கிஃப்ட் கொடுத்தா கூட இவ பதில அந்த கிஃப்ட் வாங்க, எல்லாருமே ஒண்ணுதான். அதுல வந்து ஒரு உளுத்தம் பருப்ப முகத்துக்கு போட சொல்லுங்க, நீ வந்து கலர் முக்கியம் சொல்லி அனுப்ப வேண்டும், கலர் முக்கியம் சொல்லி அனுப்ப வேண்டும். நீ வந்து ஒரு முட்டாள், நீ எப்படி சொல்லலாம், ஏதோ ஒரு 1000 பொருள், நான் இது வரைக்கும் வீடியோ சொன்ன பொருள் எதுவுமே நீ போட காஸ்ட் என்ன சொல்லு, நீ நீ நான் இது வரைக்கும் வீடியோ சொன்ன எந்த பொருள் நான் வந்து இந்த பொருள் வந்து என்கிட்ட இருக்கிற பொருளை வீடியோல சொல்ல மாட்டேன், நான் வைக்கிற பொருள் எதுவுமே நான் மார்க்கெட்டிங் பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். நம்ம வீடியோல சொல்ற எல்லா பொருளும் அவங்கவுங்க வீட்டுல சமையல் எல்லாம் பொருள் தான் சொல்லுவேன், எதுவுமே என்கிட்ட வாங்குற பொருளா இருக்காது. தொண்டை கலந்துருச்சு ஏன்னா என்னோட அல்டிமேட் என்னன்னா அவங்களோட கிச்சன்ல இருந்து எடுத்து யூஸ் பண்ணி பயனடைது, என்கிட்ட வர்றது இல்லை. எந்த வீடியோலயும் அட்ரஸ் போட மாட்டேன், எந்த வீடியோலயும் போன் நம்பர் போட மாட்டேன், எங்கிட்ட வரணும்ன்றது என் குறிக்கோள் இல்லை. ஆனா அந்த வீடியோ கீழ கமெண்ட் போட்ட ஒவ்வொருத்தவங்களும் ஒரு நிமிஷம் அவங்களோட டிபியை போய் பார்க்க சொல்லுவாங்க. அவ்வளவு நானே யார் இவங்க திட்டம் வச்சு பாவம் இவங்க பாடி ஷேமிங்னால அஃபெக்ட் ஆயிருப்பாங்களோ, நான் சொல்ல வந்த கருத்து அவங்களுக்கு புரியலையோ, நம்மளோட அன்பு வந்து கரெக்டா கூட கொண்டு போய் சேர்க்க முடியலன்னு சொல்லிட்டு போய் அவங்க டிபி எடுத்து பார்த்தா இடக்கி ஒரு லிப்ஸ்டிக் வந்துடும், இந்த அம்மா இவ்வளவு லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க. Z5ல என்ன வந்து ஒரு இன்டர்வியூ போட்டாங்க, எதுக்கு கருப்பழனி பண்ணுவாங்க நடத்துற தமிழா தமிழ் போக்கு சீஃப் கெஸ்டா போட்டாங்க. இயற்கை பொருள்கள் காஸ்மெட்டிக்ஸ்க்கு அகேன்ஸ்டா பேச, என்ன வந்து இயற்கை சார்ந்து பேச, Z5 Z தமிழ்ல இருந்து எனக்கு கால் வந்துச்சு, மேம் கருப்பழனி பண்ண ஷோ, கருப்பழனி பண்ண சார் எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு, அவளோட கருத்துக்கள் அவளோட பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜி வந்து ஒரு பெரிய சேனல், உடனே போகணும் தானே, நான் சொன்னேன் நான் லிப்ஸ்டிக் போடுறேன், நான் லிப்ஸ்டிக் கண்டிப்பா போடுவேன், நான் சின்ன வயசுல போடுறேன், என் வாய் ரொம்ப கருப்பா இருக்கும், எனக்கு வந்து கான்பிடன்ஸ் இருக்காது, என்னோட செகண்ட் ஸ்டாண்டர்ட் தர்ஸ் வந்து நான் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவேன், ப்ராப்பரா கீழே எண்ணெய் தடவி லிப்ஸ்டிக் போட்டு சாப்பிடுவோம், ஒவ்வொரு டிஷ்யூ வச்சு லிப்ஸ்டிக் தொடச்சிட்டு சாப்பிடுவேன், எனக்கு அந்த ஹெல்த் கான்சியஸ் பியூட்டி கான்சியஸ் ரெண்டுமே இருக்கு. நான் ஒரு லிப்ஸ்டிக் போடுற ஒட்டி வந்து இயற்கை பொருள் யூஸ் பண்ணுங்கன்னு வந்து அந்த மேடையில அந்த நடுவெல்லாம் பேச முடியாதுங்க, அது தகுதி எனக்கு இல்லை. ஜி ஃபைல கூப்பிட்டாங்க, கருப்பழனி பிரச்சனை ரொம்ப பெரிய ரொம்ப முக்கியமானவங்க, அவங்க ரொம்ப மரியாதை, உடனே அங்க போய் உட்காந்து ஒரு தப்பான சைட்ல பேச முடியாதுன்னு சொல்ற வேணாம், வாய்ப்பு கிடைச்சு நான் போய் பேசுவாங்க,
எப்படி தம்பி என்ன கூப்பிடுறீங்க, நான் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணாதவளா இருந்தா நான் கண்டிப்பா அந்த ஷோ பண்ணுவேன். மித்தபடி நான் எல்லாமே இயற்கை தான், லிப்ஸ்டிக் தவிர இந்த ஐப்ரோ பென்சில் பிரஷ் போட்டா தவிர நான் ஹெட் டு ஃபுட் எதுவுமே வேற எதுவுமே யூஸ் பண்றது இல்லை. நான் ஃபேஷியல் பண்ணது இல்லை, ஐப்ரோஸ் கூட இப்ப ட்ரிம் பண்ணதே கிடையாது. ஒரு ஏதோ ஒரு கல்யாணம் ஃபங்க்ஷனா பண்ணுவேன், நான் ரெகுலர் நறுப்பாமல் அதை தரும் இப்படியாட்டு அப்ளை பண்ணிடும் டெய்லி. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ஹேரே வளர்றது இல்லை. நான் ஒரு 7-8 இயர்ஸ் ஆச்சு நான் ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ணி கூட தரசா கல்யாணத்து கூட நான் பண்ணல. சோ நான் ஹேருக்கு எல்லாமே இயற்கை, சசி அக்கா பேஸ் தான் போடுவேன், துர்கா பிரிங்கா கம்பெனி. சோ நான் எல்லாமே இயற்கை தானே போயிட்டு இருக்கேன். என்ன நான் வந்து அந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண நான் எப்படி அதுல வந்து கலந்துக்க முடியும், நான் வந்து அதை கலந்து பேசினா அது தப்பு இல்லையா அப்படின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப மனசுல இருந்து ரியாக்ட் பண்றாரு. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஒரு குழந்தை உளுத்து பருப்பு போட்டா கண்டிப்பா கலர் ஆயிரும், அந்த பிள்ளை கலர் ஆகுறது பிரச்சனையா இல்ல உளுத்து பருப்புல கலர் ஆகுது சொல்றது பிரச்சனையா? கருப்பாக இவ்வளவு பேசுற ஒருத்தி, இவ்வளவு சோசியலி ரெஸ்பான்சிபிளா இருக்கிற ஒருத்தி, இவ்வளவு பண்ற ஒருத்தி வந்துட்டு அப்ப அந்த கலர்ல நீ கருவாயிரம் கொஞ்சம் அதாவது எப்படி சொல்றது, அந்த கலர்ன்றது இம்பார்ட்டன்டா, அந்த கலரை வச்சு நம்ம இது பண்ணுவோமா? ஆனா ஒரு டாக்டர் வந்து டிப்ஸ் சொன்னா, நான் யூஸ் பண்ணேன், நான் வந்து மாறி இருந்தாங்க, அப்ப நான் வந்துட்டு அதுல வந்து போட்டு எனக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சு. நான் வந்து குட் லுக்கிங்கா இருக்கணும், நல்லா அப்பியர் ஆகணும். எதுக்கு திருமண தகவல் மையத்துல எல்லாம் வந்து ஃபேர் லுக்கிங் கேர்ள் போடுறாங்க, அந்த காலமே எடுத்துக்கணும் இல்ல. நான் என்னைய பிரசன்டபிளா காமிச்சிட்டு என்ன தலை வச்சு கொண்டை போட்டு இது எது இந்த லிப்ஸ்டிக் போடாம நைட்டி போட்டு ரோட்ல போயிட்டா நானும் அதுக்காண்டிதான் நீங்களும் அதுக்காண்டிதான். ஆமா தானே, நான் என்னைய நல்லபடியா காமிக்கிறதுன்றது என்னோட தன்னம்பிக்கை கூட்டுறது இல்லாம அது என்னோட உரிமை. அதுல இயற்கையா உள்ள ஒரு உளுத்தம் பருப்பு நம்ம சொல்றோம். அந்த வீடியோ கீழே நம்ம போய் பார்த்துட்டு எனக்கு உண்மையாவே சிரிப்பா இருந்து, இவங்களுக்கு எவ்வளவு பொறாமை, எவ்வளவு வன்மம், எவ்வளவு ஒரு கோபம், எவ்வளவு ஒரு கெட்ட எண்ணம், எவ்வளவு ஒரு பொறாமை, ஏன் எப்படி இருக்காங்க அவங்க? அப்ப அதே மாதிரி ஒரு சாதாரண எண்ணத்துல வச்சு பின்னி ஒரு டிபிஎஃப் போட்டுட்டு அவங்க வந்து சாதாரணமா கூட பப்ளிக்கா இருக்கலாமே, அதை சொல்றது கமெண்ட் போடுறதுக்கு. இந்த பைபிள்ல சொல்லுவாங்கல்ல, அவங்க வந்துட்டு மேரி மேக்டனால் ஒருத்தவங்க இருந்தாங்க, ஒரு பெண்ணு அவங்க வந்து விபச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பெண்ணு ஊருக்குள்ள வந்தோடனே எல்லா ஆண்களும் கல்லெடுத்து எரிஞ்சாங்க, இவ ஊருக்குள்ள வரக்கூடாது தீட்டாயிரும், ஊருக்குள்ள வராத, வெளியே ஓடு, வெளியே போ, வெளியே போனாங்க. அப்ப ஏசுசாமி வந்து அந்த பெண்ணை தூக்கி இருந்துச்சு, எந்த ஒரு ஆண் இந்த கூட்டத்துல ஆணோ பெண்ணோ இச்சையோட, இச்சைனா ஆசையா, இன்னொரு ஆண் மகனையோ பெண்ணையோ பாக்கலையோ அவங்க கல்லெடுத்து எரி. நீ வந்துட்டு இவ அழகா இருக்காளே, இவன் அழகா இருக்கானே, கணவன் தன் மனைவியை தவிர, மனைவி மனைவி தன் கணவனை தவிர வேறொரு ஆண்மகனை பார்த்து அந்த மாதிரி ஆசைப்படாது, இச்சையோடு வேறொரு ஆண்மகனை பார்க்காத ஒருத்தன், பெண்ணை பார்க்காத ஒருத்தன் கல்ல தெரியும். யாருக்கும் தெரியல, இச்சையோடு பார்ப்பதே விபச்சாரம் அப்படிங்கிறது சொன்னாரா? அந்த அந்த எரி கல் எரியோ ஒருத்தவங்க இல்ல. இந்த கமெண்ட்ல ஒரு பவுடர் கூட அடிக்காத ஒரு பெண் தான் கமெண்ட் பண்ணும் இல்லையா, அவ்வளவு மேக்கப் பண்ணி ஃபில்டர் போட்டவங்க இல்லையா. அப்ப எனக்கு அவ்வளவு ஆச்சரியம், என்ன பெண்கள் இப்படி இருக்காங்க. நான் இன்னும் என்னோட பொருள் நான் என்ன பொருள் போட்டாலும் பல கோடி மக்கள் என்னால ரொம்ப அன்பதா இருக்காங்க. நான் என்ன இப்ப என்னோட வீடியோவே சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பாக்குற மாதிரினா காசு அதுல சம்பாதிக்கலாம், யூடியூப்ல சம்பாதிக்கலாம், இதற்கு வேணும் சார் 50 காசு வாங்கிருக்கலாம் கிடையாது, பெட்ரோல் கூட நான் தான் போட்டு போவேன். மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கிது செய்யணும், எதுலையுமே காசு வாங்குறது வேணும்ஸா இருக்கட்டும், என்னோட பேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டா எந்த வீடியோஸ்லயும் 1 ரூபா சம்பாதிச்சது, காப்பி ரைட்ஸ் போட்டு இதெல்லாம் நானே ரெக்கார்ட் பண்ணி சிடி போட்டு வித்தா கூட இந்தியா முழுக்க வாங்குவாங்க, உலகம் முழுக்க வாங்குவாங்க. உலகம் முழுக்க எனக்கு அவ்வளவு பேஷன்ஸ் இருக்காங்க, அவ்வளவு பேர் என்னோட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, சாலை விதிகளை காப்போம் எஸ்பி ஹோமியோ கேர்னு போட்டு ஒரு போர்டு வைக்கலாம், காரைக்குடி வாங்கன்னு கிளினிக் வாசலே போர்டு வைக்கல. நம்ம வந்து ஹாப்பியா, ரொம்ப நான் ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஹாப்பியா ஜாலியா எப்போ இருந்தாலும் என்ன சிரிச்சிட்டு போடுவேன், என்ன சொல்லுங்க, சந்தோஷமா சிரிச்சிட்டு, அதனால சந்தோஷமா ஜாலியா லைஃப் ரொம்ப சிம்பிளா போயிட்டு இருக்கேன். இவங்க கெட்ட வார்த்தை போட்டு, இவங்க மோசமா பேசி, இவங்க இந்த மாதிரி பண்றதுல அவங்கதான் லோ ஆறாங்களோடைய அப்படி திட்டுறதுனால அது எதுவுமே எனக்கு வரதுல. புத்தர் சொன்ன மாதிரி நீங்க திட்டுறதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க பிளெஸிங்கா, எனக்கு வேணாம், நான் ஹாப்பி, நீங்க அதெல்லாம் நான் உங்களுக்கே திருப்பி நல்லபடியா கொடுத்துட்டேன், நல்லபடியா அவங்கவுங்களே வாங்கி அவங்கவுங்களே ஆசீர்வாதமா அதை வச்சுக்கோங்கன்னு சொல்லி விட்டுட்டேன்.
ஒரு பெண் குழந்தை அழுது வந்து சொல்லும் போது, லட்சுமி நான் எழுந்திருக்கேன், பாடி ஷேமோட வழி எனக்கு தெரியும், என் மகள இங்க இருக்கும். இப்ப நானு வீடியோ போட போறேன் தெரியுமா, ஐஷா வந்து டான்ஸ் கிளாஸ் போற பாய் சொல்லலாம்னு தெரியுமா, நான் சொல்லி வச்சு போடுமா, அவ வந்தா உன்னை எப்படி கூப்பிட்டு குண்டச்சி நான் எவ்வளவு கான்பிடென்டா ஒரு வீடியோல சொல்றான், அவ குண்டா இருக்காங்களா, அந்த குழந்தையில இருந்தே நான் குண்டச்சி குண்டு குட்டி குண்டு அப்படியே குண்டோ பிளீஸ் குண்டோ அப்படின்னு அவது அப்படியே நீங்க குண்டு சொல்றது நான் ரொம்ப லவ் பண்றேன் சொல்லி அப்படியே ரொம்ப ரசிப்பா. அதெல்லாம் வந்து அது கெட்ட சொல்லோ இழி சொல்லோ கேலி கேலி சொல்லி இல்லைன்னு என் குழந்தை மனசுல பதிக்கணும்ன்றது இழந்த எனக்கு தெரியும். அந்த வழி ஒரு ஒருத்தவங்க ஒரு உயிரா இருக்கணும். பாடி ஷேமிங் அவ்வளோங்க, அவ்வளோ எத்தனை பெண்களுக்கு திருமணம் ஆகாம இருக்கு, எத்தனை பெண்கள் திருமணமான பெண்கள் பையன் நல்ல ஒல்லியா இருக்கா அழகா இருக்கா பையனுக்கு ஏத்த ஜோடி இல்லமா. உலகத்திலேயே எனக்கு வந்து என் கண்ணுக்கு லெனிந்தா ரொம்ப அழகு, எனக்கு வந்து லெனிந்தா நான் அவ்வளோ அன்பா ரசிப்பேன், கண்ணியை எப்படி இருந்தா நீ தான் இப்படி சொல்லிட்டே இருக்க, நான் அவ்வளோ அட்மையர் பண்ணேன். ஈவன் நான் இதுல சொல்றேன், நான் லெனின் அட்மையர் பண்ணாலும் லென் கூட எனக்கும் நீ கட்டின சாரியோ இல்ல நீ இன்னைக்கு நீ நல்லா இருக்கணும் சொன்னது வந்து ரொம்ப 1% தான் இருக்குங்க. அப்ப நிறைய பேர் கமெண்டே கூட போடுவாங்க, நீங்க ஓகே லெனின் சார் எப்படி இருக்கா, நான் என் கண்ணுக்கு அழகா தெரியும், எனக்கு லெனின் வந்து சூப்பரா தெரியும், இன்னொரு பெண் கண்ணுக்கு அவள் அழகா. இப்பயே நிறைய பேருக்கு லெனின் ரொம்ப பிடிக்கும், எனக்கு பொறாமை இருக்கட்டும் யாரும் உங்க சைக்கிள் இருக்க கூடாதுன்னு நான் தான் அடிப்பேன். நான் வந்து எதாவது சொன்னா கிளினிக்லயே பேசுறதா சார் இல்லையா அப்படின்னு ஃபர்ஸ்ட்ல நான் 7 வருஷம் அவள் தான் முதல்ல கிளினிக் பார்த்தேன், வரவங்களா லெனின் சார் இல்லையா மேம், எதுக்கு எல்லாரும் உங்களே கேக்குறாங்க, நான் உங்களோட நல்லா தானே பார்ப்பேன், நான் வந்துட்டு அவங்க எதுக்கு அந்த ஜெலசி அந்த அந்த இது அந்த பொசிசிவ்னஸ் வந்து சத்தியமா என் கூட காலேஜ் படிச்சவங்க வந்து யாரும் வேணா கேளுங்க. 2002 June 1st நான் லெனின் ஓகே சொன்னேன், ஆனா அது 2001 நான் காலேஜ் சேர்ந்தேன், அப்ப 1 weekல லெனின் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா நான் அப்ப இருந்து இப்ப நீ கேளுங்க, இந்த ஆஷாக்கு என்ன பைத்தியம், இந்த பைத்தியம் தெரியவே இல்லையா, என்ன என்னதான் அப்படி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னடி அப்படி லெனின் பார்த்து இப்படி லவ் பண்றாங்க. நான் சார் இது கண்டிப்பா இந்த ஜென்மத்துல கிடையாது, வேலூர் திருப்பத்தூர்ல பிறந்தேன் நானு, சிவகங்கை திருப்பத்தூர்ல பிறந்தேன், ரெண்டுமே திருப்பத்தூர். திருப்பத்தூர்ன்ற பேர் பார்த்து ஆஷா யாரு நம்ம ஊர் பொண்ணுன்னு தேடி வந்ததுதான், இது கடவுள் போட்ட முடிச்சு கண்டிப்பா இது ஏதோ ஜென்ம ஜென்மமா இருந்தது, இன்னும் எத்தனை ஜென்மனாலும் இதா இருக்கும்னு சொல்றேன். அந்த ஒரு லவ் அந்த ட்ரூத்னா வந்து எல்லாருமே அப்பியரன்ஸ் கலர் இது அப்படி பார்த்தா லென் வந்து கிட்டத்தட்ட மாதிரி தெரியும், அதை கேட்டு வடிவன் ரொம்ப அழகா ஸ்மார்ட்டா. அவர் வந்து என்ன லென் என்னன்னா மித்த பசங்க ரொம்ப கண்ணாண்டா நிக்கிறது, தன் பாத்துக்கிறது, தன்னை இது பண்றது, தலையே செய்ய மாட்டா, திங்க இருந்துச்சா பின்னாடிலாம் அப்படி பருத்தி இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும், அப்படியே இருக்கும். லென் ரொம்ப பெருசா அப்பியரன்ஸ்க்கு லுக்கிற சார், நீங்க இந்த பசங்க எல்லாம் போய் ஃபேஷியல் பண்றாங்க ப்ளீச் பண்ண விட்டு பாப்பாரு, பசங்க தான் ரகடா இருக்கணும், நீ தாடி மீச திரீம் தாடி வைப்பாரு, இவ்வளவு தூரத்துக்கு வைப்பாரு, திரீம் மீச வைப்பாரு, திரீம் ஃபுல் ஷேட் வருவாரு, ஜாலியா வாழ்வாரு மனுஷன் சந்தோஷமா இருக்கு, ரொம்ப அட்மைட் பண்ணுவேன். பசங்க அப்படி லெனின் மாதிரிதான் அஸ்வின் இருக்கணும், பசங்க அப்படிதான் இருப்பாங்க. அதனால இந்த முழுக்க முழுக்க என்னோட பிள்ளைகளா ஒன்று நினைச்சு நான் என்ன செய்யறோம் டிப்ஸ் என் வீடியோல, நான் வீட்டுல என்ன பண்றோம் அதெல்லாம் இப்ப நான் பழங்கிழங்கு சாப்பிடுறேன், சீசன் வந்துச்சு எல்லாரும் பழங்கிழங்கு வாங்குற சீசன் வந்துச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றது வந்து என் குடும்பமா நினைச்சு சொல்றேன், பிடிச்சவங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க, பிடிக்கலவங்கன்னா தனியா போய் நீங்களா ஃபீல் பண்ணிக்கோங்க, நான் எனக்கு அது பிரச்சனை இல்லை. என் வீடியோல எனக்கே கெட்ட வார்த்தை திட்டினா கூட நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ரியாக்ட் பண்ணாமல் காரணம் எனக்கு நல்ல அறிவு இருக்கு, நான் பாக்குறேன் புரிஞ்சுக்கிறேன், ஓகே இவங்க பொறாமையில போடுறாங்க இந்த இவங்களுக்கு இது இருக்கு அது ஓகே பாவம் இவங்க வந்துட்டு இது தப்பு பண்ணுவாங்க சரி ஓகே அப்படின்னு வச்சுட்டு போயிருக்கேன். அதனால இன்னைக்கு ஒரு பெரிய கருத்து போட்டிருக்கல எப்பவுமே நம்ம சூப்பர் லவ் யூ ஆல், நன்றி.